வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில கண்ண வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை எப்படி யூஸ் பண்ணோம் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அதான் நீ சொல்ல போகிறேன். அது எப்படி யூஸ் பண்ணோம் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன், அதை நல்லா பாருங்கள். இது வந்து 500, இந்த 500 கொஞ்சம் ஒழிஞ்சிட்டு கரெக்டாக சுட்டாக ஹெட் ஷாட் வரும். இது வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது, ஒரு ஒரு புல்லட்டுக்கும் ஒரு ஒரு சவுண்ட் அப்படியே இழுத்து போடுற போல இருக்கும். ஸோ இதை நீங்கள் நேருக்கு நேராக யூஸ் பண்ணிங்கன்னா காலி தான். ஸோ அப்படி யூஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். இதில் எந்தெந்த கண்ணி எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்து, இது M60 வந்து அவ்வளோ ஸ்மூத் இல்லை, கொஞ்சம் டக் டக்கு இழுத்து தான் போவோம். அது கொஞ்சம் கிட்ட போயிட்டு லைட்டாக நவுந்து நவுன்னு சொல்லிட்டா ஹெட் ஷாட் கூட வரும். அது நீங்கள் சுரதை பொறுத்து. M60 இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் லாங்வேஜ் ஆல்சோ, டப்பு டப்பு டப்புன்னு போகும். ஐடியா போகுது, ஒரிஜினல் M60 பெஸ்ட் தான். அது நேருக்கு நேராக சுட்டால் M60 இது பண்ணி நீங்கள் காலி தான். ஸோ M60 நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து XM8, எல்லாரும் தெரியும் என்னோடய ஃபேவரட் கேன். ஸ்மூத்தாக இருக்கும், டப்பு டப்புன்னு அப்புறம் எச்சர் எடி விழுது, 2 புல்லட்ல சும்மா நைஸாக போவோம். இது ஸ்மூத்னஸ் அதிகம், ஆனால் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். நீங்கள் அப்படி போதுங்க, போல் பாருங்க, டாப்பு டாப் டாப்பு ஹெட் ஷாட் தான். அதுவும் ஹைட் பண்ணி சுட்டிங்க சாம. இது நேருக்கு நேராகவும் எடுத்துகிட்டு போய் சொல்லலாம், நேருக்கு ரொம்ப கிட்ட போனால் இது வலிக்காது, கொஞ்சம் தூரமாக ஒரு இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் கரெக்டாக போகும். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் சாமகன் M60 XM8. இதுதான் ரீஜ் நம்பர் ஒன் பேர் கூட இதுதான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். G18 ஃபோன் போனோம். ஸோ இது மேக் ஐடியா போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். G18 எப்படி சொல்லணும்னு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத. என் கூட கேம் ப்ளே பண்ணுறவங்க நீங்கள் என்னோட ஐடியை பார்த்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணலாம். கேம் ப்ளே பண்ணலாமா ப்ரோ, ஒரு மிஸ் அனுப்புங்க, அந்த ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். இனி நியூ கான்செப்ட் உங்களுக்கு வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அந்த நியூ கான்செப்டும் பண்ணலாம். கை வர வரலையே, கை வரல. எல்லாருக்கும் வீட்டில் போர் அடிக்குது, போர் அடிக்குதுல கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க டைம் பாஸ் பண்ணலாம் கேம் ப்ளே பண்ணி. G18 வச்சு சொல்கிறாங்க தான் பிளேயர் பா, பெரிய பெரிய கண்ணை வச்சு சொல்கிறதுலாம் பிளேயர் கிடையாது. G18 வச்சு இது பண்ணுறப்போ சொன்னேன், G18 எப்படி யூஸ் பண்ணணும்னா சொல்கிறேன். சிம்பிள் லாஜிக் தான், நீங்கள் படத்தை எப்படி ஹீரோ யூஸ் பண்ணாலும் அதுபோல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது G18 தான் டோப்ஸ் அண்ட் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சொல்கிற எப்படி எவ்வளோ 20-30 போகும் மேக்ஸிமம், சரு போகும். ஸோ G18 நெட்வொர்க் வச்சு சொல்லலாம், நான் இங்கே இருக்குது சொன்னோம். இந்த கண் பெஸ்ட் கண் தான், இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டப்பு டப்பு போகும். பட் நம்ம கரெக்டாக சுடணும், அது ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கோம் எப்படி கரெக்டாக சுடணும். இதில் வரல, இது சாம் இஸ் மை ஃபேவரட் கன். இந்த கன் ஸ்கில் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இது பயங்கரமாக இருக்குது. பழைய கன் ஸ்கின் தான், பட் இதுதான் பெருசு இருக்கிறதுலே ஃபேமஸில். ஃபேமஸ் வச்சு இப்படிலாம் திருமூல வேலை பண்ணி சொல்லலாம், சூப்பராக இருக்கும். பட் நேரில் பண்ணால் புல்லட் செதறோம், இந்த கன் வேறு லெவல். சும்மா எப்படி போனால் ஹெட் ஷாட் வரும், சும்மா நெஞ்சில் ஹெட் ஷாட். எனக்கு இந்த கண்ணு ரொம்ப பிடிக்கும், ஷார்ட் 2 போட் தான் இருக்கும். பட் நமக்கு டெக்னிக்கல் ஷூட்டாக அது ஹெட் ஷாட் தான், மேக்ஸிமம் ஹெட் ஷாட் தான் எனக்கு போகும் அந்த கண்ணை சூஸ் பண்ணும்போது. என்னோட MGR ப்ராங்க் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு MGR ப்ராங்க்கும் பண்ணுவோம், சப்போர்ட்.